எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் உப்பு கறி போட்டு நம்ம கறி தோசை செஞ்சு காட்ட போகிறோம் எப்படின்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து நான் பாதி வந்து சிக்கன் கிரேவிக்கும் மிளகு பூண்டு ஜீரகம் போட்டு செய்கிற கிரேவி இது, சூப்பராக இருக்கும். இதை நான் செஞ்சு எப்படி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சிக்கன் உப்பு கறி போட்டு பச்சை மிளகாவும் பெரிய வெங்காயம் போட்டு உப்பு கறி செஞ்சு நம்ம கறி தோசை சுட போகிறோம். தக்காளி பழம், இது கறி தோசைக்கு எல்லாமே வெங்காயம் மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. சிக்கன் கிரேவிக்கு இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பற்ற வச்சிடலாம் அடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பற்ற வச்சாச்சு, இப்போ சட்டி காய்ஞ்சிச்சு. இது வந்து சிக்கன் உப்பு கறிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இது வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம கடுகு சேர்த்துடலாம், கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துடலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம், அதில் லைட்டாக கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம கறி தோசை சுடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஜீரகம், சோம்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ ரெண்டு வரமிளகா சேர்த்துடலாம். உப்பு கறிக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும், நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறியை சேர்த்துடலாம். இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு கொஞ்சம் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இதில் இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டு சேர்க்காம நம்ம வந்து இந்த மிளகு சீரகம் பூண்டு இது மட்டும் மூணு நம்ம நல்லா உரலில் போட்டு இடித்து நம்ம இது மட்டும் சேர்த்த போகிறோம். மற்ற எதுவுமே சேர்க்கலை. இஞ்சி பூண்டு இப்போ சேர்க்க வேண்டாம், நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அந்த பக்கம் வந்து உப்பு கறிக்கு வந்து எல்லாமே வதங்கிருச்சு. நம்ம அந்த கறியை சேர்த்துடலாம். கறியை சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலே இந்த சிக்கன் வந்து கறி விட்டு வேகும், தண்ணி விட்டு வேகும். அதனால் நம்ம எண்ணெயிலே வேகட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பத்த வேண்டாம் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுட்டு அதை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ணுறதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், எல்லா நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பாதி பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் அப்போ போடுறதுனால உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்கும் வீடியோவெலாம். அடுத்தடுத்த வீடியோ நல்ல நல்ல வீடியோவாக கொடுக்குறோம்.
லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனுக்கு தக்காளி சேர்த்தாச்சு, நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அப்படி உடச்சி விடுங்க. அந்த சிக்கன் உப்பு கறியை பார்த்துடலாம், நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ தண்ணி விட்டு வேகுது பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வேகணும். இப்போ நம்ம லைட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டுறலாம், அப்படியே அதிலே வேகட்டும், போதும் இந்தளவு. அப்புறம் நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், வேகட்டு இனிமேல் அப்படியும். வந்து ரெண்டே ரெண்டு புதினா நம்ம சேர்த்துக்கலாம். சும்மா ரெண்டு புதினா, ரெண்டு கருவேப்பிலை இப்போ சேர்த்துடலாம், நல்ல வாசமாக இருக்கும். டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் படபடன்னு செய்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இப்போ தண்ணி சேர்த்த வேண்டாம், சிக்கன்லேயே தண்ணி விட்டு வேகும். இந்த எண்ணெயிலையும் இந்த உப்பு தக்காளி பழம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லா வேகட்டு, வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம தண்ணியை ஊற்ற போகிறதில்ல, இவ்வளோ தான், இந்த தண்ணியிலேயே தான் வேக போகுது. இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் உப்பு கறி பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச மசால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுடலாம் உப்பு கறிக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் மசாலு. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் அதே நல்லா காரமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம், இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும், நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கறி தோசை செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு தோசை ஊற்றி அது மேலே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவியை பார்த்துடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா, நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சம் சிக்கன் 65 சேர்த்துருக்கேன், அது சூப்பராக இருக்கும் போட்டோம்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே நம்ம கிளறிடலாம். இதில் நல்லா இன்னும் தண்ணி விட்டு நல்லா வேகும், நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இது வந்து இந்த மிளகு, பூண்டு, ஜீரகம், புதினா ரெண்டு, மல்லித்தலை ரெண்டு, இது எல்லாமே போட்டு நம்ம உரலில் நச்சு வச்சுருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டாக. இது மட்டும்தான் இதில் இப்போ சேர்த்த போகிறோம், வேறு எதுவுமே வேணாம். இஞ்சி பூண்டு, இஞ்சி சேர்க்கலை, இது மட்டும்தான். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ உப்பு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம், லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம புதினா மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி அதுக்கு மேலே நம்ம அந்த கறி தோசை செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றாமே நம்ம எண்ணெயிலே வேக விட்டாச்சு.
இந்த அடி பிடிக்க பிடிக்க இந்த அடி எடுத்து எடுத்து விடுறது இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடித்து வச்சுருக்க பூண்டு மிளகு ஜீரகம் புதினா மல்லி இதை நம்ம சேர்த்துடலாம். இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதனால் நம்ம எந்த நான்வெஜ் செஞ்சாலும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நம்ம இதில் வந்து தோசை ஊற்றிடலாம். எப்படி நம்ம கறி தோசை செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது உப்பு கறி. சிக்கன் உப்பு கறி வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம தோசை ஊற்றினா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நான் எப்படி தோசை ஊற்றுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுண்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். இது சிக்கன் கிரேவியை விட வறுவல்னு சொல்லலாம். செம்மையாக இருக்கும். இந்த நம்ம அடி பிடிச்சி அப்படியே கிளறி கிளறி விடுறதே இது கூட டேஸ்டே வரும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு நம்ம கறி தோசை செஞ்சிடலாம். சட்டி காஞ்சிருச்சு தோசைக்கல்லு. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம். அது மல்லித்தலை. இப்போ நம்ம கறி தோசை செய்கிறோம். சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் வேகட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் வச்சுக்கலாம். அதில் நம்ம சிக்கன் வச்சிடலாம். இப்போ சிக்கன் வச்சுட்டு நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம். வேகட்டும். சூப்பராக கறி தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான் கறி தோசை. அப்படியே மூடிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தோசையை ஊற்றியாச்சு. நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு தோசை ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கறி தோசை. இப்போ நம்ம சிக்கன் கிரேவியும் வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கறி தோசையும் இந்த சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த கறி தோசைக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கலாம். வெங்காயம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துடுறேன். இந்த கறியோட சாப்பிட்டு பார்க்கணும். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவியும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள். பா பாப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. பாடா பையன் வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யோகா சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். நீங்கள் பார்க்க முடியும். நல்லா வேறு வேறு வீடியோ சூப்பர் சூப்பர் வீடியோவாக பாரும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.